हेलो फ्रेंड्स, वेलकम टू सलखास किचन। इन्नैक्कु नम्म चैनल रोम्ब 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 सूपरान स्लाइस चीज एप्पडी पण्रदुन्नु पार्क्क पोरोम। इदुक्कु रोम्ब अधिकमान सेलवेल्लाम इल्ल, वेरी 25 रूपाय सेलवेल 1/2 लीटर पाल 1 ग्राम अगरगर इदु रेंडे वच्चि मट्टुम नम्मलाल चीज செய்ய முடியுமா? அது ரொம்ப ஈஸியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரியும். இது வந்து ரொம்ப ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும், சூப்பராக செஞ்சிடலாம். சாண்ட்விச்சுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இதை போய் கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டெய்லி ரெண்டு பிரெட் எடுத்து அதில் வந்து ஒரு சீஸை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம முடிச்சிடலாம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆவின் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். எப்பயுமே ஃபுல் ஃபேட் பால் எடுங்க. அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு இந்த சீஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் பாலை நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து எப்பவுமே அதிகமாக சுற்றக்கூடாது, அதிகமாக கொதிச்சிச்சு அப்படின்னா அது வந்து பன்னீர் எடுக்கிறதுக்குரிய பக்குவத்துக்கு வந்துடும். இது வந்து மிதமான சூடு, கை வச்சு பார்க்குற சூட்டில் வந்து வினிகர் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா லெமன் வந்து ஊற்றிக்கோங்க, பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது வந்து மெதுவாக கிண்டுங்க, சிம்லேயே வச்சு கிண்டுங்க. பாருங்கள், கிண்ட தேவையில்லை, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நல்லா அப்படியே பால் ஃபுல்லாக திரண்டு வரணும், கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிச்சா அது பன்னீருக்கான பக்குவத்துக்கு வந்துடும், சீஸுக்கான பக்குவத்துக்கு வராது. இதை நல்லா கொதித்த உடனே பாலும் வந்து பால் அப்படியே திரண்டு வரும், அந்த தண்ணி வந்து ஒரு லைட் எல்லோ கலருக்கு வரும், அந்த மாதிரி வர்ற அளவு இருக்கணும். இதை நம்ம ஒரு வெள்ளை காட்டன் துணியை வச்சு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த சீஸை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் புளிஞ்சு விடுங்க, நல்லா இறுக்கி பிடிச்சி புளிஞ்சு விடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்கும், அந்த 20 நிமிஷத்தை பார்க்காம நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம வடித்து வச்சுக்கோம்ல இந்த க்ரீமியாக இருக்கிற இந்த மில்கை வந்து அதில் போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த பக்குவத்தில் எடுத்துருக்கோம். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பன்னீர் மாதிரி ஆயிரும். நீங்கள் என்ன தான் மிக்சி ஜாரில் அடித்தாலும் அது நல்லாவே சீஸுக்கான பக்குவத்துக்கு வராது. மிச்சம் இருக்க அந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா கெட்டியாக அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் லிக்விடாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மறுபடி குக் பண்ணும்போது கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அடித்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம். இது வந்து அகரகர், 50 கிராம் வந்து 100 ரூபா. நான் இதில் வந்து 1 கிராம் மட்டும்தான் எடுக்கிறேன். 1 கிராம்னால் நமக்கு 2 ரூபா தான் விழுகுது. 23 ரூபா பால், 2 ரூபா அகரகர், பொட்டி மொத்தமே 25 ரூபா தான். இப்போ அகரகரை ஒரு பாத்திரத்தில் போட்டு மிச்சம் இருக்க நம்ம வடிகட்டி வச்சு அந்த பாலில் உள்ள அந்த தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இப்போ அகரகர் நல்லா கரையிற அளவு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்லா கரைஞ்சால் தான் நம்ம சீஸுக்கான பக்குவம் கரெக்டாக வரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா அது அகரகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீஸை வந்து நம்ம அதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதில் முக்கியமான இது வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் சீஸு கரெக்டாக வரும், இல்லைன்னு சொன்னால் நமக்கு தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக க்ரீமியாக வந்துருச்சு. இந்த மாதிரி க்ரீமியாக வர்ற டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டணும், அடி பிடிக்க விட்டுறாதீங்க, அது வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சமாக நான் 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்கேன், நீங்கள் 2 பிஞ்ச் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். சால்ட் வந்து எப்போவுமே சீஸுக்கு தூக்கலாக இருக்கணும். 1 பிஞ்ச் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், நீங்கள் ஆப்ஷன் தான், அது போடணும்னு அவசியம் இல்லை. கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டதுக்கு பதிலாக 1 1/2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு சீஸு. நான் வந்து இன்றைக்கி இது வந்து சூடு தாங்கக்கூடிய ட்ரே தான், இதில் வந்து நான் இப்போ போடுறேன். போட்டு நம்ம நல்லா எல்லா இடத்துக்கும் நல்லா ரொம்ப மெல்லிஸாக வர்ற அளவு தேய்ச்சி விட்டுக்கலாம். கீழே வந்து ட்ரேயில் ஏதாவது தடவணுமா, ஆயில் போடணுமா அப்படின்லாம் கேட்பீங்க, நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக இருக்க ஒரு இதை எடுத்து தான் நான் தட்டெடுத்து நான் போட்டிருக்கேன்.
இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஷைனிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஊற்றின உடனே மேலே ஒரு ஏதாவது ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஷைனிங் ஆயிரும். இப்படி தேய்ச்சி விடலனா கத்தியை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுனால நமக்கு அவ்வளோ ஷைனிங்கெல்லாம் தேவைப்படாது. இதை வந்து ஒரு 6 பீஸாக நான் கட் பண்ணுறேன். கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் 5 பீஸ் தான் இருக்கும், 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால 6 பீஸ் வந்திருக்கு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இருக்கும். கடையில் வாங்குறத விட கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு வெறும் 25 ரூபாய் செலவு தான். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்கறத விட நீங்களே செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைகளோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, ஒரு கவர் எடுத்து வச்சு அந்த கவருக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது எவ்வளோ அழகாக கட் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்ட்டு சும்மா கட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.